Hey guys, welcome back. இன்னைக்கு நான் இந்த வீடியோ ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு படத்தோட டீசர் தான் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த படம் வந்தோடனே போய் பார்க்கணும்னு ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த படத்தோட டைரக்டர் 96 படம் எடுத்தார்ல, அவர் இத்தனை வருஷம் கழிச்சு அவரோட ரெண்டாவது படத்தை இப்போ தான் எடுக்கிறாரு, சி பிரேம்குமார். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருங்க. 96 படத்தில் இந்த டைரக்டரோட சேர்ந்து மியூசிக் போட்ட அதே கோவிந்த் வசந்த், அவர் தான் பாட்டு போட்டிருக்காரு. இந்த பாட்டு இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஆடம்பரமே இல்லாமல், எந்த ஒரு அமர்க்கலமும் இல்லாமல், இப்போ இதுக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துச்சா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு குட்டி ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அழகான மெலடி சாங்ஸ், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ்னு ஒரு பெரிய பாட்டு பட்டாலுமே ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு தரம் தான் ஒரு பாட்டையும் கேட்டேன். கேட்கும்போதே அது பிடிக்கிற ஒரு தருவாயில் தான் இருக்குது எல்லாருக்குமே. எனக்கு இந்த 96 படத்தில் வந்த அந்த லைஃப் ஆஃப் ராம், அந்த பாட்டோடைய இந்த மியூசிக் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ இவர் இந்த படத்தையும் நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சூர்யா ஜோதிகா அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கார்த்தியும் அரவிந்த சாமியும் இதில் நடிக்கிறாங்க. ஸோ படத்துடைய பேர் வந்து மெய்யழகன். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. கார்த்தி வந்து தெரியாதா, கார்த்திக்கு வில்லேஜ் லுக்குன்னு அல்வா சாப்பிட்ற மாதிரி, அது ஒரு சைக்கிளில் இவரும் அரவிந்த் சாமி எல்லாம் போகிற மாதிரி எல்லாம் போஸ்டர் வந்திருக்கு. ஸோ நீ சொன்ன மாதிரி ஆடம்பரம் எல்லாம் தான் இருக்குது, இப்படி ஒரு இப்படி வந்ததே தெரியாதுல்ல. ஸோ அதனால் இவர் டீசர் கூட நேற்று ஒன்றுமே சொல்லலை, அது பாட்டில் சைலண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. பாத்ரூம் எங்க இரு, ஒண்ணுக்கா ரெண்டு நிறைய காசு வச்சிருக்காரு, அடிக்க மாட்டீங்களே. பீர் அடிப்பீங்களா? பீரா இல்ல, இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க? ஓ, இந்த மாசம் வாங்கணும் போலதான் இருக்கு. நல்லா இருக்கு, அமைதியா இருக்கேன். அப்படியே எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்ல. அவர் அத்தா அத்தாங்கிறாரு. அத்தா அத்தான்னா அக்காவோட அக்காவோட புருஷனா கூட இருக்கலாம். அந்த பீப் எல்லாம் போடல, அந்த இதை தூக்கி போட்ட பீப் இல்ல. அதான் நான் யோசிக்கிறேன், என்ன என்ன சார் அது, ராவா நல்லா இருக்கு. இதுல கூட பாருங்க, இது ஒரு டீசர் ஃபீலோ ட்ரெய்லர் ஃபீலோ எதுவுமே வராது. ஒரு அவர் வந்து இப்படி கண்ணை போத்துறாருன்னு யாருன்னு கண்டுபிடிக்கன்னு கேட்குறாருன்னு, இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு, பாட்டு, இதோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன், இதெல்லாம் எப்படி சத்தம் இல்லாமல் நடந்துச்சோ அது மாதிரி சத்தம் இல்லாமல் தான் டீசரும் இருக்குது. இதே மாதிரி சத்தம் இல்லாமல் ஹிட் ஆகிடும் போல இருக்கு. கார்த்தி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஜோக் பண்ணுவார் போல இருக்கு. நல்லா இருக்கு படம். அதில் கீழே போட்டிருக்காங்க செப்டம்பர் 27 ரிலீஸ்னு ஒரு கோடு போட்டு, புரட்டாசி 11 போட்டிருக்கு. புரட்டாசின்னா செப்டம்பர் தான், செப்டம்பர் தானா? அப்போ ரெண்டு கேலண்டரில் ரெண்டு தானே இல்லை, இப்படி யாரும் போட்டு நான் பார்த்ததில்ல. செப்டம்பர் 20 கிராமத்து படம், அதான் செப்டம்பர் 27 போட்டு ஒரு அண்டர்லைன் போட்டு புரட்டாசி 11. ஆ, நல்லா இருக்கு. அப்புறம் 20ஆம் தேதி போகுமா? இல்லை, நான் தான் சொன்னேன், எனக்கு இது அவங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்ததுலேருந்து போகணும். ஏன்னா 96 படம், அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுவும் எந்த பெரிய ஆர்ப்பாட்டமும் இல்லை, ஆனால் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண ஒரு படம். ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு படமாக இருக்கும். அந்த டைரக்டர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக போகணும். ஏன்னா ஒரு கிராமத்து இதில் வந்து கார்த்தியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அரவிந்த சாமி கிராமத்து ஒரு லுக்குக்கு எப்படி அவர் அடாப்ட் ஆகுவாரான்னு தெரியலை.
பட் படத்தில் வச்சுருக்காங்க, அதை பார்க்கணும். இந்த டீசர் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, ஒரே நைட்டில் நடக்கிற கதையா, இவங்க ரெண்டு பேரும் எங்கேயோ சந்திக்கிறாங்க, சந்தித்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கதையா, ஃபுல் ட்ராவலிங்கில் தான் வருமா இல்லை என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. பட் இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த ஒரு மெயின் லீடு. பட் ட்ரெய்லரில் வேறு வேறு சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களான்னு தெரியல, ஒரே ட்ராவலில் நடக்கிற கதை மாதிரி டீசர் பார்க்கும்போது தெரியுது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த பழைய லாந்தர் விளக்கு இருக்குங்களா, அது மண்சட்டி ரெண்டு பக்கமும் அந்த மண்சட்டிக்கு மேலே அவங்களோட பேர், அது ஒரு 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 ஆத்தங்குறை ஒரு ஓரத்தில் வச்ச மாதிரி இருக்குது. ஒரு இந்த படம் எனக்கு தெரிஞ்சு உடனே நம்மளை ஒரு வில்லேஜுக்குள்ளே கூட்டி போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருமோன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃபீல் குட் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் கடைசியாக பார்த்த ஃபீல் குட் படம் கார்த்தியோடது அப்படின்னா, அவரும் நாகார்ஜுனா ஒரு தோழா, அது வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஆனால் ஃபீல் குட்டான ஒரு படம். நாங்கள் தியேட்டரை விட்டு இறங்கி வரும்போது அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படமாக இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரி, காமெடிக்கு காமெடி எல்லாம். அது மாதிரி இப்போ இவரும் அரவிந்த் சாமி அவங்களும் சேர்ந்து நடிக்கிற இந்த படமும் ஒரு ஃபீல் குட் படமாக வரும்னு நினைக்கிறேன். கமல் சாரே இதில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வேணா அப்புறம் உங்களுக்கு நான் அந்த பாட்டை போட்டு காட்டுறேன். அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தை வந்து பார்க்கணுங்கிற ஆசையை அந்த பாட்டுமே தூண்டிச்சு. ஆனால் இப்போ வர்ற மாதிரி நம்ம அனிருத் மாதிரி யுவன் மாதிரியெல்லாம் ஃபாஸ்ட் பீட் போட்டுக்கு அப்படியெல்லாம் இல்லை, சட்டுலாம் நல்லா இருக்குது. அது அதுவே நமக்கு அதை படத்தை பார்க்கணுன்னு தூண்டுது. இப்போ டீசர் பார்த்ததுக்கப்புறம் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இப்போ எப்போ புரட்டாசி 11ன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே ட்ரெய்லரே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க டீசர் வந்து, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் வந்து கலகலகலன்னு அத்தான் அத்தான் அத்தான்ட்டே இருக்கார், அவர் வந்து என்னத்தையோ மறைச்சிக்கிட்டே இருக்கார். முக்கியமாக அந்த ஸ்பாட்டில் இருந்து அந்த எமோஷன்ஸோட முத முத பேசுகிற டைலாக், அந்த ரோவா வேணுங்கிறதுக்காக படம் முழுக்க லைவ் ரெக்கார்டிங் தான் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இவர் இப்படி பயப்படுறத பார்த்தா உண்மையில் அக்காடை புருஷன் மாதிரி தான் தெரியுது. எதையோ மெயின்டைன் பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்னத்த அப்படின்னு கேட்கிறாரு. உங்ககிட்ட நான் என்ன ஆட்டு பால் டீயா, ஏதோ ஒரு டீ, அந்த டீ கேட்டேனா, அந்த பால் டீ கேட்டேனா, சின்ன சின்ன விஷயம்தான். அட்டகாசமாக இருந்தது. ட்ரெய்லருக்கு வெயிட்டிங். டேக் கேர், பாய்.